காதல் காதல் எங்கேயும் காதல் வெனிலா, நீங்க எவ்ரி சாட்டர்டே கம்பெனிக்கு வந்து பிராக்டீஸ் பண்ணுங்கம்மா, சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ம், சரிங்க மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், டேய் பெரியவனே. ஆ, என்னக்கா? நீ வீட்ல இல்லாதப்ப இந்த சின்ன மாடு என்ன வேலை பார்த்தது தெரியுமா? ஏய் பாப்பா, என்னன்னு கேளுடா. ஏய் பாப்பா, வாய் மூடு. என்னக்கா? என்ன பண்ணான்னு கேளு. சொல்ல வராங்க என்ன மலரே? என்ன மைனி? உங்க மைனிய பத்திரமா கொண்டு போய் விட்டாச்சா? விட்டாச்சு. எப்படி இருக்கு கோபிச்செட்டிப்பாளையம்? அந்த ஊருக்கு என்ன, நல்ல சூப்பரான ஊரு. அப்புறம் உங்க மைனிக்கு சொந்தமா வாழை தோட்டம் எல்லாம் இருக்குல்ல? ஆமா மைனி. வாழை தோட்டத்தையெல்லாம் நல்லா சுத்தி பாத்தியா? இந்த மைனி அடுத்து நம்மளத்தான் போட்டு வாங்க பாக்குறாங்க. நம்ம சிக்க கூடாது, ஓடிடுவோம். மைனி, கார்ல வந்தது ஒரே டயர்டா இருக்கு. நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். என்ன தெரியும் என்ன தனியா கூப்பிட்டு திட்டுவாரு இல்ல, நீங்க ரொம்ப தப்பான ஆளு. எப்படி வேணாலும் வச்சுக்கோத்தா. நான் அவங்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. இவன் என்ன பண்ணான் தெரியுமான்னு மட்டும்தான் கேட்டேன். நீயா முந்திரி கொட்ட மாதிரி வந்து உளறுன. உங்களை பேச விட்டுருந்தா நீங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. அதைத்தான் சொல்றேன், நான்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உங்க ஓட்ட வயச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருந்தா சேர்த்தேன். கருப்பாயி, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ சிக்காமல போவ. இரு இருங்க மேனி, இருங்க. ஒரு நாளைக்கு உங்களை மாமா கிட்ட நான் மாட்டி விடுறனா இல்லையான்னு பாருங்க. உன்னையால முடிஞ்சத பாருத்தா. எனக்கெல்லாம் அவங்கிட்ட பேச்சு வாங்கி பழகி போச்சு. இதுல ஒரு பெருமை, நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன்லடா, நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்போம், அதை வச்சு அவனை ஏதாவது ஒரு வழி பண்ணுவோன்னு. நீதான் என் கூட்டணியில சேர மாட்டேன்ட்டு. நீங்க நானு முத்து வெற்றி எல்லாரும் சேர்ந்து கற்பனை திட்டுறதுக்கு. அந்த அதுக்கு முதல்ல அவன் வரமாட்டான். நீ வருவியா? நானும் வரமாட்டேன். வெற்றி கண்டிப்பா வரமாட்டான். அப்ப நீங்க சுயேச்சையா நில்லுங்க. நான் எப்பவுமே சுயேச்சை தான்டா. ஆனா மைனி, பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு. அப்பாத்தா. ஆனா உங்க வாய்க்கெல்லாம் மாறன் மச்சான் என்னன்னு சமாளிக்கிறாரோ? அவருக்கெல்லாம் அவார்டே கொடுக்கணும் ப்ரோ. கண்டிப்பா. ஊருக்குள்ள யாரும் ஒரு ஆளும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. உடனே போய் குட்டையை குழப்பி விட்டு சண்டை முட்டி விட்டு வந்துடுறது. நாரதர் கழகம் எப்பவுமே நன்மையில தான்டா முடியும். அதே மாதிரி தான் இந்த பாப்பா முட்டி விடுற சண்டையும். ஆமா, போங்க. ஏப்பா, ஹாஸ்பிடல்ல என்னப்பா சொன்னாங்க? இந்த மாச கடைசியில கட்டு முழுசா பிரிச்சுருவாங்களாமா, அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நடந்து பழகலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கப்பா. அப்ப ஜோசியர் போன வருஷம் கணக்கட்டி இந்த வருஷம் திருவிழாவுக்கு ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது. இந்த வருஷம் உட்காந்து வேலை பார்ப்போம். நமக்கு வருஷா வருஷம் பங்குனி திருவிழா பங்குனி திருவிழான்ட்டு சித்திர மாசம் தான் நடத்துறாங்க. வீரா, நல்ல வேலைன்னு நின்னடா. பிள்ளைங்க எல்லாருக்கும் பரிட்சை முடிஞ்சு லீவ் விட்டுருவாங்க. அப்ப எல்லா பிள்ளைங்களும் நல்ல திருவிழாவை கொண்டாடலாம். ஆமாண்ணே, அதுவும் கரெக்ட் தானே. அத சொல்லுடா, எப்ப பாரு இந்த பப்ளிக் எக்ஸாமும் நம்ம ஊர் திருவிழாவும் ஒண்ணு போலதே வருது. இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கவும் முடியாம திருவிழாவும் பார்க்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குங்க. இந்த தடவை எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். ஆமா, இந்த தடவை நம்ம திருவிழா ரொம்ப தள்ளி போயிருச்சு எலெக்ஷன்னால.
இல்லாட்டி இந்நேரம் திருவிழா நடந்துகிட்டு இருக்கிறது. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. பேபி டாடி, இப்போ பெயின் எப்படி இருக்கு? இப்போதைக்கு வலி சுத்தமா இல்ல மாப்பிள, நல்லா குறைஞ்சிருச்சு. நான் நடந்து பார்க்கும் போதுதான் தெரியும் வலிக்குதா என்னன்னு. நடந்து பழகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாக்கர் விக்குது பேபி டாடி, அது மாதிரி ஒன்னு வாங்கிடலாம், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆ சரிங்க மாப்பிள, சரி. பேபி டாடி, நீங்க சரியானது உங்க வீட்டுக்கு போக போறதா வெண்ணிலா சொன்னா? போகணும்ல மாப்பிள, இங்கேயே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? சரி போங்க, உங்க வீட்டுல போய் இருங்க, ஆனா வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம். அப்பாடா, நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீங்க முதல்ல நடங்க ஜோசியரே, அதுக்கப்புறம் மத்தது நடக்கறத அப்புறம் பாக்கலாம். பாப்பா, பேபி டாடி அவ கிடக்குறான், நான் சொல்றேன், நீங்க இனிமே வேலைக்கு போக வேணும். ஆமா, என் தம்பி கம்பெனில உங்களுக்கு வேலை போட்டு கொடுப்பான், நீங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா சேர்ந்துருங்க. எனக்கு கம்ப்யூட்டர்லாம் ஒண்ணு தெரியாதே. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஜாதகத்துல மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கும்? 9 கட்டம் இருக்கும். என் தம்பி கம்ப்யூட்டரை கொஞ்சம் எட்டி பாருங்க, அதுல நிறைய கட்டம் இருக்கும். நம்ம எந்த கட்டத்துல என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இந்த அறிவு கொழுந்து, எந்திரிச்சு போ அங்கிட்டு. நீ பாக்குற லேப்டாப்ல அப்படித்தானடா கட்டம் கட்டமா இருக்கு. ஐயப்பாடா. பேபி டாடி, நீங்க ஜோசியம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிருங்க. தரகு வேலையெல்லாம் இனிமே பார்க்க வேண்டாம். சரிங்க மாப்பிள்ள, சரி. ம், குட். டியூட், நீ ஆரம்பிக்கிற கம்பெனில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு டியூட். ஆமா டியூட், இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க டியூட். இவர் இங்க இருக்கிற வேலையவே கிளுகிளுன்னு பாப்பாரு, இதுல அங்க வேற போய் கிளிப்பாரு. உனக்கு என்ன வேலை டியூட் தெரியும்? டியூட், உன் கம்பெனிக்கு வாட்ச்மேனா இருக்கேன் டியூட். ஆஹா, அப்படியா? ஆ, இல்லனா பியூன் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்கிறது. நமக்கு பூக்கட வேலையே சரியா இருக்கு. இந்த இவன் அங்கிட்டு போயிட்டா நான் நிம்மதியா வேலையை பாப்பேன். பேபி டாடி, நீங்க உங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு வேணா ஒரு சர்வன்ட் போட்டுருவோமா குக் பண்றதுக்கு? வேலைக்காரியா? என் தம்பி சர்வன்ட்னுதே சொன்னான், கரெக்டா வேலைக்காரியான்னு கேக்குறாரு பாரு. அடே தம்பி, அப்ப நீ கேட்ட மாதிரியே உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை பத்து கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன்டா. ஆனா உன் வாய் இருக்கே, உன் வாய். தம்பி நீ கேட்ட இல்லடா அன்னைக்கு எனக்கு இன்னொரு பொண்ணை பெத்து கொடு பேபி டாடின்னு. தாயே, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. இப்பதானடா வந்தேன், வந்த உடனே விரட்டி விடுற. நீ என்னன்னு போ, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்த வேலைய பார்த்த மாதிரிதான். என்ன பேபி டாடி, ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிடுவோமா? ஆ, வச்சுக்கிடுவோம். பாத்தியா, பெருசு ரெடியா இருக்கு. பாப்பாக்கா, இங்க பாருங்களேன். என்னடா இந்த வாய் சாமர்த்தியத்தை எங்க மாமனார் கிட்ட காட்டி கொஞ்சம் எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்களேன். வரட்டா, பேசட்டா. நீயும் வெற்றியும் வளர்மதிய கடத்துறேன்னு சொல்லி மயில கடத்துனீங்களே, அந்த கதையை சொல்லட்டா? ஐயோ, நீங்க ஆணிய புடுங்க வேண்டாம், நான் கிளம்புறேன். ஓடிட்டான். உன் வாய்க்கு பயந்துதான் குமார் ப்ரோ ஓடிட்டாரு. ஆனா ஓம் ப்ரோ உன்னை திட்டாம போயிட்டானேடா, அத நினைச்சாதே எனக்கு கவலையா இருக்கு. பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. பக்கி, வா எஞ்சி வா. கண்ணத்தில் என்னடி காயம், இது முத்துக்காலை செய்த மாயம். கண்ணத்தில் என்னடி காயம், இது முத்துக்காலை செய்த மாயம். உங்க மைனி எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வா. நீங்க இருங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கும் இருக்கு. போத்தா போத்தா போத்தா. எப்பா, இவங்க கூட எல்லாம் என்னென்னதே அண்ணன் இருக்காரோ.
என்னங்க? ஒண்ணும் இல்ல. டாடி வீட்டுக்கு வாரியா என்ன? கொடைக்கானல் டூர் போறோம், நீ வாரியா என்ன? போங்கடா, போய் நேரத்துல தூங்குங்க. என்னடா? ஒண்ணுமில்லையே, தண்ணி குடிக்க வந்தேன். அப்ப போய் குடி. அது அப்ப தண்ணி தவிச்சது, இப்ப தவிக்கல. அப்ப போ உள்ள. நீ இன்னும் வீட்டுக்கு போகாம என்ன பண்ற? வேலையை பார்த்துக்கிட்டு போடா. பல்ல பல்ல காட்டாத, போ. நீ உள்ள வாடி, பாத்துக்கிறேன். ஏய் தாத்தா, தூங்குற நேரத்துல என்ன ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்க? தண்ணி குடிக்க வந்தேன் மைனி. அப்ப தவிச்சிருக்கும், இப்ப தவிக்காது, அப்படித்தானே? ஆமா. போ உள்ள. என் செல்ல மைனி. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நம்மளை சீக்கிரம் அத்தையாக விட மாட்டா போலையே. எத்த மலரு. என்ன மைனி? நீ உங்க மைனியை கொண்டு போய் விடுறதுக்கு உங்க அண்ணன் கூட கோபி செட்டிப்பாளையம் போன. தனியாத்தானே போன? ஆமா மைனி. ஆனா வரும்போது உன் வீட்டுக்காரன் கூட வந்தையே, அது எப்படி? அதுவா? என் வீட்டுக்காரருக்கு என் மேல கொல்ல பிரியம். அவரு என்ன பார்க்காம இருக்க முடியாம கோபிச்செட்டி பாளையத்துக்கே தேடி வந்துட்டாரு. ஆமா. அவன் உனக்காக கோபிச்செட்டி பாளையம் வரல. எனக்காக தான் வந்தாரு. அவனுக்கு இன்னைக்கு ஈரோட்ல மீட்டிங், அதுக்காக வந்தான். இல்ல எனக்காக தான் வந்தேன்னு சொன்னாரு. வேணா கணேசனை காட்டுப்பாரு. கணேசனும் அவனும் தான் ஈரோடு போனாங்க. உன்னைய பார்த்ததும் கணேசனை கூட கலட்டி விட்டுட்டான். நான் சொல்றது பொய்னா போய் உன் வீட்டுக்காரன்ட்ட கேளுதா? போ போ போ. இந்த எருமைங்களுக்கு அக்காவா பிறந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம ஒத்தையில எப்படி அங்க வரைக்கும் போறது? பேசாம மாமாவை வந்து கூட்டிட்டு போக சொல்லுவோமா? அவரை பைக் எடுத்துட்டு வர சொல்லணும். அப்படியே பைக்கில் அவர் மேலே சாஞ்சுக்கிட்டு தோளில் கையை போட்டுக்கிட்டே போகணும். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. மாறா வாயா. ஆ தங்கப்பிள்ள வருது வருது. நம்ம கொஞ்சம் கோபமாகவே தான் இருக்கணும். என்னடா என்னடி? நீங்க கோபிக்கு எதுக்கு வந்தீங்க?
அங்க வாழைப்பழம் அழிவா கிடைக்கும் சொன்னாங்க, வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். கோபிக்கு வந்தது அப்படி சொன்னேன். அடியே, மயிலக்கா உங்க அம்மா கிட்ட பேசும்போது சொன்னேன் லடி, ஒரு வேளையா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே பொண்டாட்டிய பாத்துட்டு போகலாம்னு வந்தேன்னு. ஆமா சொன்னீங்க. ஆ அப்புறம் நானே, நீங்க என்ன பாக்குறதுக்கு தான் அவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க? உன்னை பார்க்க தாண்டி அவ்வளவு தூரம் வந்தேன். எவ்வளவு தூரம்? ஈரோட்ல இருந்து கோபிக்கு. அப்ப நம்ம ஊர்ல இருந்து ஈரோடு வந்ததுக்கு? ஈரோடு வந்து கோபி வந்தேன். சீ, இப்போ நம்ம ஊர்ல இருந்து நேரடியா கோபிக்கு தாவி குதிக்க முடியுமா? முடியாது. வழியில எத்தனை ஊர் கிராஸ் பண்ணணும், மதுரையை கிராஸ் பண்ணணும், திண்டுக்கல் கிராஸ் பண்ணணும், அப்படி எத்தனை ஊர் இருக்கு. அது மாதிரி ஈரோடையும் கிராஸ் பண்ணி வந்தேன். ஈரோட்ல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே கோபிக்கு வந்தேன். அப்படியாக்கும்? ஆமா, நீங்க மட்டும் என்ன, உங்க பையனை கொண்டு போய் விடும்போது இங்க இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணீங்களா கோபிக்கு? இல்ல, வழியில நிறைய ஊர் வந்தது. வந்ததுல அதே மாதிரிதான் நான் போகும்போதும் வழியில நிறைய ஊர் வந்தது. அதுல ஒரு ஊர் தான் ஈரோடு. ஒண்ணும் குழப்பல. அப்போதான் கருப்பனுக்கு ஒரு ஐடியா வந்தது. என்ன ஐடியா? நம்ம ஏன் தங்க பிள்ளைய முன்னாடி போக விட்டு பின்னாடி போய் சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா. அதேதான். அதனாலதான் ஈரோடு போயிட்டு அப்படியே மீட்டிங்க முடிச்சிட்டு என்னைய பாக்குறதுக்கு வந்தீங்களா? ஆமாடி பிள்ள. இருந்தாலும் மீட்டிங் வந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? ஏய் என்னடி இப்ப என்னங்கற? அவ்வளவு தூரம் வண்டியை மிதி மிதி மிதிச்சுட்டு வந்ததுக்கு கடைசியில ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த நெல்லிக்காய் பறிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதையும் கொடுக்கல. நெல்லிக்காய் உப்பு மிளகாய் பொடி போட்டு ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு ஊறுகாய் போடு. வேணுமா? அப்புறம் வேணும்ல. இத போய் எடுத்துட்டு வரேன். இன்னும் பாருடா. ஏய் எங்கடி போற? இந்த நெல்லிக்காய் போதும். நீங்க நெல்லிக்காய் பறிச்சதும் போதும், அதை உப்பு மிளகாய் பொடியில ஊற போட்டதும் போதும், ஊறுகாய் போட்டதும் போதும், எனக்கு கொடுத்ததும் போதும். போங்க, போய் தூங்குங்க. கருப்பனுக்கு நெல்லிக்காய் குடுக்கலன்னு கோவம் வந்துருச்சு. கோவமா? மனசு இங்க கொல வெறியில இருக்கேன். போதும் டி பிள்ளை விளையாண்டது. ஓய் தங்க பிள்ள. அப்புறம் அப்புறம் என்ன? பிரியாணி பிடிச்சிருச்சு. பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிட வேண்டியதுதானே? சட்டியில பிடிச்சிருச்சுக்கா. நன்றிக்கா, நன்றிக்கா அக்கா. ஹாப்பி ரம்ஜான்.
தேங்க்ஸ் ஐசு. நீ சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடு. போட்டுருவோம் போட்டுருவோம், கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். கூடிய சீக்கிரம் போட்டுருவீங்கன்னா அப்ப ஐசுக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருச்சா? அமைஞ்ச மாதிரிதான். மாப்பிள்ள எல்லாம் ரெடியா இருக்காரு. மாப்பிள்ள ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். நான் ஒரு ரெண்டு வருஷத்துல தாசில்தார் ஆயிடுவாரு. ஆமா, தாசில்தார் ஆன ஒரு வருஷத்துல கலெக்டர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா சிஎம் தான். ஆமா பர்வீனே, சிஎம் தான். எக்கா அப்படியா? எக்கா அப்புறம் உங்க மாப்பிள்ள சிஎம் ஆயிட்டாருன்னா நான் பிரியாணி கொண்டு கொடுத்தா வாங்குவீங்களா? நீ பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தா நாங்க எப்பனாலும் வாங்குவோம். தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ்க்கா. ஆமா, உங்க வீட்டு பிரியாணி மட்டும் நீங்க செஞ்சா மட்டும் கம கமனு எட்டு ஊருக்கு மணக்குதே எப்படி? நாங்க பட்டை சோம்பு எல்லாம் நெய்யிலேயே வதக்குவோம். நாங்களும் தான் நெய் ஊத்தணும். எல்லாம் அல்லாவோட கருணை. இது இந்த பிரியாணி மணக்கிறதுக்குமா? ஆமா, சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அல்லாவோட கருணை இல்லாம நடக்குமா? அது உண்மைதான், உண்மைதான். அதைத்தான் சொன்னேன். சரி, பார்வதி அக்கா வீடு பூட்டி கிடக்கே ஏன்? பார்வதி அக்கா வளர்மதி கூட அவ வீட்டுக்கு மெட்ராஸுக்குள்ள போயிருக்காங்க. அப்படியா? தெரியாதா? தெரியாதே. மயில கொண்டே விடுறதுக்கு மலரும் வள்ளியும் போனாப்டி. சரி, அது தெரியும். அப்புறம் நேத்து சாயங்கால ட்ரெயின்ல வளர்மதி அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு மெட்ராஸுக்கு போயிருக்கா. அப்படியாக்கா? சரி சரி. ஏங்கா, நீங்க ஐஸ் கல்யாண சாப்பாட்டுல பிரியாணி எல்லாம் போடுவீங்களா? நாங்க போடுவோம், ஆனா வெஜிடபிள் பிரியாணி தான் போடுவோம். உங்களை மாதிரி சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லாம் போட மாட்டோம். நமக்கு என்னத்தையாவது போட்டு அதுக்கு பிரியாணின்னு பேர் வச்சா சேர்த்தேன். ஏக்கா, எங்களுக்கு தெரிஞ்ச சமையல்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் சொல்லி விடுறேன். அவர் பிரியாணி செஞ்சா வெஜிடபிள் பிரியாணி கூட மட்டன் பிரியாணி மாதிரி மணக்கும். அப்படியா? அப்ப அவரே ஏற்பாடு பண்ணிடுவோம் நம்ம ஐசு கல்யாணத்துக்கு. ஆமா, கண்டிப்பா அவரே ஏற்பாடு பண்ணுவோம். சிஎம் மருமகனா வரப்போறாரு. அப்புறம் பிரியாணி இல்லைன்னா எப்படி கல்யாண சாப்பாட்டுல? என்ன ஐசு, நீ சிஎம்முக்கு ஒய்ஃப் ஆக போற? ஆமாக்கா, ஆமா. ஆமா அல்லியக்கா, ஐசு அவங்க அப்பாவுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பா. தெரிஞ்சு வச்சுக்கிட்டேயாதும் கேப்பா. ஆனா அவரு கிடக்காது. அப்படியா? அதுவும் சேர்த்தேன். அவங்க குடும்பத்துல இருக்கிறது நாலு பேரு. நாலு பேர்ல மூணு பேர் ஓட்டு அந்த மாப்பிள்ளைக்குதான் விழுந்திருக்கு. அப்ப அவர் தானே மெஜாரிட்டி. வாஸ்தவ வந்தேன், வாஸ்தவ வந்தேன். நாங்களும் அந்த மாப்பிள்ளைக்கே ஓட்டு போட்டுறோம். அப்ப கன்ஃபார்ம் அவர் தான் சிஎம். ஏக்கா, உங்க மாப்பிள்ள பேரு முத்துக்குமார் தானே? ஆமா ஆமா, முத்துக்குமார். முத்துக்குமார் சிஎம். நல்லா இருக்கு என்னக்கா? ஆமா, இதை மட்டும் குமார் கேட்கணும், மனுஷனை கையிலேயே பிடிக்க முடியாது. முத்துக்குமார் சிஎம். குரூப் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கினதுக்கு கவர்மெண்ட்டையே தூக்கி கையில் கொடுத்துட்டாங்களே இவங்க மூணு பேரும். ஏ பர்வீன், பிரியாணி ஒரு பக்கெட் தான் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு. ஏக்கா, முதல்ல உங்க வீட்டுக்கு தான்க்கா போனேன். உங்க வீட்டில் பூமாரி கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ சரி, அப்போ சரி. லெக் பீஸ் பாருமா. ஆ, எப்படி இருக்குன்னு பார்த்தியா? நல்லா கலரா? நல்லா சாப்பிடுங்கக்கா. ஆ, சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் பர்வீன். சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? வேலை கிடக்கு வீட்டில். சரி, போயிட்டு வா, போயிட்டு வா. ஏண்டி ஐசு, அதுக்கப்புறம் மாப்பிளைய பாத்தியா, பேசுனியா? ஆஹா, இல்லம்மா. ஐசு, அம்மா கிட்ட போய் சொல்லாம சொல்லு. ஏம்மா, பஸ் ஸ்டாண்டில் நான் இந்த கடைசியில் நிற்பேன், அவர் அந்த கடைசியில் நிற்பாரு. ஃபோன் போட்டு அங்கேருந்தே பேசுவார், நான் இங்கேருந்தே பேசுவேன். அவ்வளவுதான், பஸ் வரவும் நான் ஏறி போயிடுவேன். ஏண்டி, நல்ல பக்கத்தில் போய் பேசி வச்சு இரு. அப்பாவுக்கு பிடிக்காதும்மா, வேண்டாம். அவரை நான் சரி கட்டிக்கிறேன், நீ மாப்பிள்ளை கூட நல்லா பேசி வச்சு இரு. இல்லம்மா, அதுக்கு அவரே சம்மதிக்க மாட்டாரு. அப்பா ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே இருப்போம்னு சொல்லிட்டாரு. பாத்தியா நாச்சியாரு, என் மருமக பிள்ளைய? ஆமாக்கா, தங்கமான மருமகன். இப்படி ஒரு மருமக பிள்ளைய என் வீட்டுக்காரர் வேண்டாங்கிறாரு. அதெல்லாம் சமாதானப்படுத்திடலாம், விடுங்க. ஏனாச்சியாரு, வீட்டோட போய் மாப்பிள்ளை தூக்கி தந்துருவோமா? நம்ம என்ன அது ஒண்ணுதே பண்ணல. ஏம்மா, வீடுன்றது ஞாபகம் வருது. ஏம்மா இங்க பாரு. என்னடி? அவர் வீடு ஓட்டு வீடுன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னேல, அவரு அந்த வீட்டை இடிச்சிட்டு எனக்காக மாடி வீடு கட்ட போறாரு. அப்படியா? ஆமா, கட்டட்டும் கட்டட்டும், நல்லா கட்டட்டும். ஐசு, வீட்டுக்கு உன் பேர் வைப்பாரடி? அது தெரியலம்மா. சரி, அதான் அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த பிரியாணியை ஒரு கை பார்ப்போம். ஏக்கா, என்ன பர்வீனு, மலர் வீட்டுக்கு ஒரு பக்கெட் பிரியாணியை கொடுத்து விடணும். யாருக்கா கொண்டு போறது? ஐயய்யா, அவ வீட்டுக்கு நீ பிரியாணியை கொடுத்து அப்படியே தான் கிடக்கும். அவ வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏங்கா, மலர் அவங்க வீட்டுக்காரரு சுத்த செய்வோம், அதனால அவளும் நான் வச்சு சாப்பிட்றதே கிடையாது. அவங்க அம்மாவும் அப்படித்தேன். ஏக்கா, அவங்க வீட்டுல இருக்கிற மற்றவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்களா? மாப்பிள்ளைக்கு தம்பி, அது என்னமோ தெரியலையே.
இந்த பிரியாணியை தூக்கிட்டு அங்க வரைக்கும் யார் போறது? அதானக்கா நானும் மலைக்கிறேன். சரி விடு, நீ கொண்டு போய் கொடுத்தாலும் அவ எப்படி சாப்பிட போறது இல்ல. அவ ஒரு நாளைக்கு இங்க வருவாள், அப்ப தனியா அவளை ஸ்பெஷலா கவனிச்சுக்கோ. அப்படியா சொல்றீங்க? ஆமா பரவாயில்ல, என்ன செய்ய? சரிங்கக்கா அப்ப வாரேன். அவா அவா. ஏமா முத்து நல்லா நான் வச்சு சாப்பிடுவாரு. அது என்னம்மா நமக்கு தெரியாதுலடி, இப்ப இவ அவ்வளவு தூரம் போக முடியாதுல்ல. உங்க அப்பாவும் வீட்டுல இல்ல, இல்லாட்டி அவரையாவது போக சொல்லலாம். சரி விடு, அந்த தம்பி ரொம்ப நாளா அமெரிக்காவில தானே இருந்தது, நான் வச்சாதான் சாப்பிட்டுருக்கோம். அதுவும் சரிதான். நல்ல கலர் இழுக்குதப்பா ஆளை. முத்து உள்ள வரலாமா? முத்து ரூம கூட்டணும், உள்ள வரலாமா? இங்கடா பேபியை காணும். வர்றதுக்குள்ள சத்தம் இல்லாம கூட்டிட்டு போயிருவோம். அப்புறம் வந்தா என்னை கேட்காம ஏன் என் ரூமுக்குள்ள வந்தேன் பாரு. வந்தாச்சு. ஏய் என்ன கேட்காம எதுக்கு என் ரூமுக்குள்ள வந்த? ரூம கூட்டி பெருக்கலாம்னு வந்தேன். ரூம கூட்டி பெருக்கி வகுத்து கழிச்சு ஆன்சர் என்ன வந்தது? ஆமா நீ இந்த மாதிரி மேத்ஸ் சம் எல்லாம் போட்டு விளையாடுறதுக்கு என் ரூம் என்ன மேத்ஸ் லேபா? முத்து ரூம கூட்டி பெருக்க வந்தேன். அதுதான் நானும் கேக்குறேன். குப்பைய கூட்ட வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு கூட்டி பெருக்க வேணாம், போ வெளிய போ. ஹே பேபி, நான் உன்னை என்ன திட்டினாலும் அடிச்சாலும் உனக்கு கோபமே வராதா? நான் முதல்ல ரூமுக்குள்ள வரும்போதே உங்ககிட்ட கேட்டேன், சத்தம் எதுவும் வரலன்ட்டு தான் உள்ள வந்தேன். நீங்க வர்றதுக்குள்ள கூட்டிட்டு போயிடலான்னு. விளக்கு மறுக்கல போடு. சொன்ன உடனே போட்டுட்டேன். நீங்க போட சொன்னீங்க, போட்டுட்டேன். சரிங்க வா. சரி இந்த பக்கம் வா. பேபி நான் நேத்து உன்னை அடிச்சது உனக்கு வலிக்குதா? வலிக்கல. போய் சொல்லாத, என் அடி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வலிச்சது, இருந்தாலும் பரவாயில்ல. நான் தப்பு பண்ணதுனால தானே அடிச்சீங்க. ஆஹா நீ தப்பு பண்ணியா? ஆமா, நீங்க வேலை பார்க்கும்போது தொந்தரவு பண்ணது நான் பண்ண தப்பு தானே? பேபி நீ அக்கா கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். கேட்டீங்களா? நான் எட்டி பார்த்தேன், நீங்க இல்ல. கேட்டு பேபி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போறேன். எதுக்கு இந்த தேவையில்லாத டிராமா? பாரு இப்ப எப்படி அடிச்சிருக்கேன்னு பாரு, கண்ணமெல்லாம் செவந்து போயிருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல முத்து. நீங்களே உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் அந்த வார்த்தைக்காக எத்தனை வருஷமா காத்திருந்தேன். உங்களுக்கு இவ்வளவு நாளா சொல்ல தோணாத அந்த வார்த்தை இப்பதான் சொல்ல தோணி இருக்கு. ஆனா இப்ப நிலைமை சரியில்லை இல்ல நம்ம வீட்டுல. சும்மாவே வள்ளி அண்ணன் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. இப்ப நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தேவையில்லாத சண்டை வரும். எதுக்கு சண்டை வரப்போகுது? ஆமா மாமா கல்யாணத்துக்கு போய் கூப்பிடுவாரு, அவர் வரமாட்டேன்னு சொல்லி மறுபடியும் நடந்ததெல்லாம் சொல்லுவாரு, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் அப்பாவுக்கும் இப்படி இருக்கு, நடக்க முடியாம இருக்காரு, நானும் படிச்சு முடிக்கல. இந்த நிலைமையில நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அது என்கிட்ட சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? நீங்க புரிஞ்சுக்குவீங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தான் தைரியம் இல்ல. ஏன் தைரியம் இல்ல? அப்படி எதுத்து எதுத்து பேசுவ? நல்லா எதுத்து பேசுவேன், ஆனா இதை சொல்றதுக்கு தான் தைரியம் வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கே ஆசை இருக்கும் போது அது வேண்டாம்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? ஆமா எனக்கே அந்த ஆசை இருக்கும் போது நான் எப்படி கல்யாணம் வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லுவேன்? அதான் உங்களை கோவப்படுத்தி இப்படி ஒரு அடி அடிக்க வச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட எப்படியும் பேச மாட்டீங்க. நானும் அதை சாக்கா வச்சு பேசாம இருந்துடலாம்னு நினைச்சேன். முடியுமா உன்னால? முடியாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? இப்ப பாரு தேவையில்லாம ஒரு அடி தான் கிடைச்சது. இருக்கட்டும், என் வீட்டுக்காரர் அடி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியணும்ல. சி வாய மூடு. யார் வாய? ஓய் போப்பரமிட்டா.